ஏன்னா அன்பு வணக்கம். ஒரு குக்கரில் பச்சரிசியை ஊற வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் சிறுபருப்பை வறுத்து ஊற வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஸோ 200 கிராம் அரிசியும் 150 கிராம் சிறுபருப்பு எடுத்துருக்கோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையுமே ஊற வச்சு தனியாக வச்சுக்கலாம். குட் ஃப்ரைடே கஞ்சி தான் செய்ய போகிறோம். இது வருஷத்தில் ஒரு வாட்டி தான் செய்வோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு தனியாக எடுத்துக்கலாம். நம்மளுடைய கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பக்கத்தில் நல்லா கலக்கி கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயும் அதுக்கப்புறம் துருவி வச்ச இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி தேங்காய் ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க நெய்யில். ஸோ 1 பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலரி கொடுத்துருங்க. நெய்லேயே வதக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் கஞ்சி கொஞ்சம் நல்லா கலரி கொடுத்துருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம முந்திரி எடுத்து வச்சுருக்கோம். முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வேணும்னு ஆட் பண்ணுங்கள், எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கஞ்சிக்கு மேலே கொட்டிவிடுங்க. சூப்பரான சுவையான நம்மளுடைய குட் ஃப்ரைடே கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.